செலக்குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் நிரப்புவேன். நிரப்புவேன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம அந்த நிரப்புக பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன படம்லாம் கொடுத்துருக்காங்க செலக்குட்டீஸ், மான், பாய், பாப்பா, கப்பல், தாத்தா இவங்கெல்லாம் இருக்காங்க. இதை வந்து நம்ம நிரப்பலாம். இங்கே இன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து மான் தானே, அப்போ மா அப்போ தொணக்கால் வரணும், மண்ணுன்னு வரக்கூடாது, மான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது பாய் சொல்லும் பொழுது நல்லா இழுத்து சொல்கிறேன் இல்லையா, அப்போ பா இ பாய். அடுத்து பாருங்கள், பா இப் பா பாப்பா. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரெண்டு எழுத்து மாதிரி இருந்தாலும் ஒரே எழுத்து தான், பா இப் பா பாப்பா. மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்க தானே. அடுத்து இங்கே இருக்கார் பாருங்கள், தாத்தா இருக்கார் பாருங்கள், தா இ தா தாத்தா. எழுதுறீங்களா இங்கே? இதோ பாருங்கள், தா இ தா தாத்தா. ஓகேவாம்மா? இந்த மாதிரி நீங்கள் கோடிட்ட இடத்தை நிரப்பணும். ஓகேவா? இங்கே கட்டம் போட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம கோடிட்ட இடத்தை நிரப்புகள் தான் வரும். இங்கே நிரப்புவேன்னு சொல்லிட்டு உங்களுடைய திறனை வளர்க்குறதுக்காக அழகாக வந்து இந்த மாதிரி கட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வேறு என்னென்னலாம் இருக்குது? இங்கே கப்பல் இருக்குது, குளம் இருக்குது, செடிகள் இருக்குது, புல்வெளி இருக்குது, பூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பெயரை எழுதுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பெயரெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, சூப்பராக இருக்குல்ல இந்த படம் பார்க்க சொல்லவே. இவங்க பாரு யார், நாய்க்குட்டி. ஆனால் ரெண்டே ரெண்டு கட்டம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ வெறும் நாயின்னு எழுதுனா போதும், நா இ நாய். இவங்க யார், பாப்பா இல்லையா, சின்ன குழந்தை இல்லையா. அப்போ பா இப் பா பாப்பா. அடுத்து இது வந்து மரம், இங்கே காகமும் இருக்குது, இருந்தாலும் இந்த மரத்தோட இந்த கட்டம் இணைஞ்சிருக்கிறதால நம்ம இதை மரம்னு எடுத்துக்குவோம், மா ரா இம் மரம். மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே செல்லக்குட்டீஸ், மரம். அடுத்து பாருங்கள், இது காளான். நம்ம மஷ்ரூம் ஃப்ரைலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுதான் தமிழில் என்னென்னு சொல்லுவோம், மஷ்ரூமை காளான்னு சொல்லுவோம், கா லா பெரிய லா ஒரு காலா இன் ரெண்டு சுழியின் காளான். எப்பவுமே நீங்களாம் இதை எழுதி எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு மனசில் ஈஸியாக பதியும். ஓகேவாம்மா? அடுத்து பாருங்கள், இணைத்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக மாம்பழம் தா, அதை அப்படியே எடுத்து எழுதிட்டாங்க, மாம்பழம் தா. அடுத்து பாருங்கள், காகம் பார், கா க இம் காகம் பார் அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ கொஞ்சம் கேப் விட்டுருணும், பா இர் பா. ஏன்னா இது ரெண்டுமே வேறு வேறு வார்த்தைகள், ஒரு வாக்கியமாக நம்ம அமைக்கிறோம், காகம் பார். அடுத்து பாருங்கள், இவங்க யார், பாப்பா பா இப் பா பாப்பா வா. கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த வார்த்தையை எழுதணும், வா ஒரு சொல் வார்த்தை, வான்னு சொன்னாலே நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சிருது. ஓகேவா? வா, வெரி குட்மா. நீங்களும் இதே மாதிரி எழுதுங்க. எழுதுனீங்கன்னா உங்கள் மேம் வந்து உங்களுக்கு அழகாக ஸ்டார்லாம் போடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.